ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லட்சத்தீவு பத்தி பாக்குறோம். லட்சத்தீவு எப்படி இந்தியாவோட பாட்டா ஆவணிச்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும். பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாமே இந்தியாவோட மெர்ஜ் ஆனிச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட்னா சுயாட்சி கட்சி, அதாவது மன்னர் ஆட்சின்னு சொல்லலாம். அதுக்கு எல்லாமே சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் போய் கோரிக்கை தந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம லட்சத்தீவு மட்டும் தான் நம்மளோட ஜாயின் பண்ணல. ஏன்னா அங்க பிரின்ஸ்லி ஸ்டேட் இல்ல, அங்க வெறும் பழங்குடியினர் சொல்லலாம். அங்க வெறும் முஸ்லீம்ஸ் வந்து 80% இருந்தாங்க. ஜின்னா வந்து, அதாவது பிரைம் மினிஸ்டர், பாகிஸ்தான பிரைம் மினிஸ்டர் ஜின்னா வந்து ஆல்ரெடி அதுக்கு பிளான் போட்டாங்க லட்சத்தீவு கேப்சர் பண்ண சொல்லி. அதுக்கு பாகிஸ்தான் நேவிஸ் எல்லாம் வந்திருக்கிறப்ப நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நீங்க போய் கேப்சர் பண்ணுங்க சொல்லி கேப்சர் பண்ணாங்க லட்சத்தீவு வந்து. இப்போ இந்தியாவோட முக்கியமான பகுதின்னு சொல்லலாம் லட்சத்தீவ். சர்தார் வல்லபாய் பட்டேல கௌரவிக்கும் விதமா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட அயன்மேன் சொல்லி புனைப்பெயரும் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும்.